ஹாய் டே கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் இதை பற்றி பார்க்க போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டே இருக்க அந்த கிராஃப்ட்லேண்டு கார்டை வச்சு எப்படி அன்லிமிட்டட் அமௌண்ட் அன்லிமிட்டட் க்ளூவாவில் வச்சு நம்ம விளையாட முடியும், நார்மல் ரூம் கார்டு மாதிரி எப்படி விளாட முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெகுலவே என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியறதில்லை, இனிமேல் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கிராஃப்ட்லேண்ட் இருக்கவங்க எல்லாம் அத்தனை பேர்த்தையும் வச்சு நீங்கள் ஈஸியாக ரூம் மேட்ச் மாதிரி ஆடிட்டு போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டில் ராயல் இருக்கிற எப்பயும் போல் நம்ம ரேங்க்டு மேட்ச் செலக்ட் பண்ணுறது செலக்ட் பண்ணி கிராஃப்ட்லேண்டுங்கிற மோட்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒர்க் டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் சர்ச் ஆப்ஷனில் போய் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கோடு அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே இந்த கோடு தான் யூஸ் பண்ணுமானு அப்படி கிடையாது, ஏகப்பட்ட கோட்ஸ் இருக்குது. இந்த கோடை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதை வந்து டிஜிஎன் அப்படிங்கிற ஒரு கேமிங் சேனல் வச்சு இந்த கோடை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது ஏன் அப்படி நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். நீங்கள் எப்பயும் போல் இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிரியேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அந்த கிரியேட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரூம் மேட்ச் மாதிரி இது கிரியேட் ஆகிடும். இல்லை அன்லிமிட்டடாமோ அதே மாதிரி க்ளூ வால்ஸும் எல்லாமே அன்லிமிட்டடில் தான் இருக்கும். நீங்கள் எப்பயும் போல் ரூம் மேட்ச் விளையாடுற மாதிரியே கிராஃப்ட்லேண்ட் யூஸ் பண்ணி விளையாடலாம். இப்போ நான் வீடியோவும் கேம் பிளேயும் காமிச்சிடுறேன். இப்போ எப்பயும் போல் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிட்டேன், பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என் டீமேட் ஒருத்தரை இன்வைட் பண்ணி விட்டு மேட்ச்க்குள்ளே போகிறேன். அன்லிமிட்டடில் தான் வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேட்ச்சில் எல்லாமே லிமிட்டட் அமௌண்ட்லாம் நோவில் தான் இருக்குது, நீங்கள் க்ளூவால்ஸும் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோடு நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இல்லை அதுவும் இல்லாமல் 7 ரவுண்டு கிடையாது, 8 ரவுண்டு அப்ஜெக்டிவில் வச்சுருக்காங்க. நம்ம 8 ரவுண்டு வின் பண்ணுற மாதிரி இருக்கும், மேட்ச் இன்னும் கொஞ்சம் நேரம் இழுக்கும். சரி ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏன் இன்னொரு சேனலோட கோடை எடுத்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்மளாலேயே கிரியேட் பண்ண முடியும். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இதுக்காக ஃப்ரீ ஃபைவ் மேக்ஸை டவுன்லோட் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா ஃப்ரீ ஃபைவ் மேக்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ரியேட் பண்ணி லிமிட்டட் அமௌண்ட்லாம் நோவில் வச்சு எப்பயும் போல் ரூம் மேட்ச் மாதிரி விளாட்லாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்த க்ரியேட் பண்ணிக்கலாம், அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்ககிட்ட ஃப்ரீ ஃபைவ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த கோடை மட்டும் காப்பி பண்ணி இப்போ நான் போட்ட மாதிரி போட்டு நீங்கள் ஈஸியாக ஒரு மேட்ச்சை விளையாண்டுட்டு போயிடலாம். இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தடு, பெஸ்ட்டு மெத்தடும் கூட. ஏன்னா இந்த மேப் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, ஒன்றும் மோசம் கிடையாது. அழகாக இந்த மேட்ச்சில் 1v1, 4v4 விளையாடலாம். ஏன்னா கரெக்டான இடம் கொடுத்துருக்காங்க, இடையில ஓப்பன் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, நம்ம தகுந்த மாதிரி ஈஸியாகவே விளையாடலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.